ஹாய் விவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறதுக்கு இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இது தான் வரும். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டு அதெல்லாம் வரும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ எமர்ஜென்சின்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரம் ஒன் டிஸ்ட்ரிக்ட் டு அனதர் எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சிம்பிள் மெத்தட் தான் அது, மூணே ஸ்டேஜஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் இதில் கேட்கும். ஸோ உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருங்க. இப்போ என்றைக்கு போக போகிறான்னு டேட் கேட்குது, அந்த டேட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் என்ன டாக்குமெண்ட் கொடுக்க போகிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் எமர்ஜென்சின்னா நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்கன்றதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சினால் அதுக்கு தேவையான ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேரேஜ் போகிறீங்கன்னா அந்த மேரேஜ்க்கான இதெல்லாம் அப்ளை பண்ணோம், பட் மேரேஜ்ன்றது வந்து பார்த்தோன்னா இப்போ அப்ளிகபிள் கிடையாது. ஸோ டெத் அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி போகிறீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நேம் கேட்கும், இப்போ என்ன ப்ரூஃப் கேட்கும், மோஸ்ட்லி ஆதார் கார்டே எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக அப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஐடி ப்ரூஃப் நம்பர் கேட்பாங்க, அந்த ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஆதாரை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம், அதை செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஏசின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன் பிடிஎஃபில். ஸோ அதை நான் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எத்தனை பேர் நீங்கள் போகிறீங்களோ அத்தனை பேர் டைப் பண்ணுங்கள். டூ வீலராக இருந்தால் ஒரு ஆள் தான் போக முடியும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ரெண்டு பேர் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து கார் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கார் சூஸ் பண்ணிங்கன்னா அதோட வெஹிக்கிள் நம்பர் வந்து இங்கே கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கார் சூஸ் பண்ணிவிட்டு நான் வெஹிக்கிள் நம்பரையும் கொடுக்குறேன். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் முடிஞ்சது. ஸோ இது சிம்பிள் தான். இப்போ வெஹிக்கிள் நம்பர் நான் கொடுத்துட்டேன். வெஹிக்கிள் நம்பர் கொடுத்தது, நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்த வந்தால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போக போகிறீங்க. ஸோ அந்த தாலுக், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் போக போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் விழுப்புரம் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டூவில் வந்து கடலூர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வரும். இது தெரிந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா இதை விட்டுடலாம். ஸோ அதே மாதிரி தான் ரெண்டுமே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், நார்மல் தான் நம்பர்ஸ், இது வீட்டு நம்பர்ஸு, ஃப்ளாட் நம்பர், ஸ்ட்ரீட் நேம்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து பின்கோடு கேட்கும். பின்கோடு வந்து சர்ச் பண்ணிக்கிறோம், போட்டுருங்க, கரெக்டாக போடுங்க பின்கோடை. ஸோ பின்கோடெலாம் கொடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்லேயே எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூட யார் போகிறாங்க, யார் ட்ரைவ் பண்ண போகிறாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. தட்ஸ் இட்.